வில். அத்தியாயம் 39. வழிப்பறி கொள்ளை. காகதீய இளவரசி ருத்ராம்பாளை குறிவைத்து கனவேகத்தில் பறந்தது அந்த குருவாள். அடுத்து கனத்த வாள் ஒன்றும் அவள் தலை மீது வேகத்துடன் இறங்க முற்பட்டது. போதாக்குறைக்கு சற்று தொலைவில் இருந்த போர் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு ஒன்றும் அவள் கழுத்தை குறிவைத்து பறந்தது. ருத்ராம்பாளின் இடது கரத்திலிருந்த கேடயம் உயர்ந்து குருவாளையும் கழுத்தை நோக்கி பறந்து வந்த அம்பையும் லாபகமாக தடுத்தது. அவள் வலது கரத்தில் இருந்த வாள் உயர்ந்து தலைக்கு மேல் இறங்கிய வாளை தடுத்து தீப்பொறி பறக்க பின்வாங்கி மீண்டும் சுழன்றது. தொடர்ந்து அவளை நோக்கி பறந்த அம்புகளும் தாக்க முயற்சி செய்த வாளும் அவளது வேகத்திற்கு முன்பு பயனற்று அந்த பயிற்சி கூடத்தில் பெரும் ஒலிகளை எழுப்பி எதிரொலித்தன. சற்று நேரத்தில் அவள் வாளுடன் மோதிய வாள் ஒரு மூலையை நோக்கி பறந்து கீழே சிதறி கிடந்த ஆயுதங்களின் மீது மோதி பெரும் ஒலியை எழுப்பியபடி விழுந்தது. தலைக்கவசத்தை கழற்றி வழிந்த வியர்வையை துடைத்து கொண்ட இளவரசியின் விழிகள் எதிரில் நின்ற உப தலைவனையும் வீரர்களையும் உஷ்ணத்துடன் பார்த்தன. இதைவிட வேகமாக தாக்க உங்களால் முடியாதா என்ற கேள்வியும் அதே உஷ்ணத்துடன் வெளிப்பட்டது. அச்சத்தில் இன்னும் வியர்த்து வழிந்தபடி திரு திருவென விழித்த உப தலைவனின் முகத்தை நோக்கி இடது கரத்திலிருந்த கேடயத்தை விட்டெறிந்தவள் வாளை ஒரு சுழற்றலில் திருப்பி உரையில் இட்டபடியே பயிற்சி கூடத்தை விட்டு வெளியே நடந்தாள். கிழக்கிலிருந்து வீசிய குளிர்ந்த காற்று அவள் உஷ்ணத்தை தணிக்க முயன்று தோற்றது. ஆதித்யன் சிறைப்பட்ட போது மன்னன் அனுமதித்தால் தனக்கு போர்க்கலையில் பயிற்சி அளிப்பதாக அவன் கூறிய வார்த்தைகள் அவள் செவியில் மீண்டும் ஒலிக்கவே அதே வேகத்தில் சிறை கூடத்தை நோக்கி விறுவிறுவென்று நடந்தாள். இளவரசியின் வருகையை காவலர் அறிவித்த பின்பும் சிறை கூடத்தின் சாளரத்தின் வழியே தெரிந்த நீலவானத்தையும் மேக கூட்டங்களையும் ரசித்தபடி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து கிடந்தான் ஆதித்யன். சற்று கழித்தே அவளை திரும்பி நோக்கியவனின் விழிகளில் விஷமம் படர்ந்தது. கவசங்களுடனும் விழிகளில் தெரித்த உஷ்ணத்துடனும் அவள் நின்ற கோலத்தை கண்டவனின் இதழ்களில் முறுமல் ஒன்றும் நெளிந்தது. இளவரசியார் ஏதோ போருக்கு ஆயத்தமாக வந்திருப்பதாக தெரிகிறது என்றான் அந்த விஷமம் குரலிலும் ஒலிக்க. ஆம் என்ற இளவரசி தொடர்ந்து, நீ இங்கு வந்த அன்று எனக்கு போர் பயிற்சி அளிப்பதாக கூறினாயல்லவா? ஆதித்யன் நகைத்தான். ஏன் நகைக்கிறாய்? அந்த உத்தேசத்தை நான் மாற்றிக்கொண்டேன். ஏன், அச்சமாக இருக்கிறதா? அல்லது நான் பெண் என்பதால் குறைவாக மதிப்பிடுகிறாயா? இளவரசியின் கேள்வியில் வேகம் இருந்தது. ஆதித்யன் விழிகளில் ஒரு கணம் கூர்மை பளிச்சிட்டது. செதுக்கப்பட்ட கருங்கல் இருக்கையில் நிதானமாக அமர்ந்து அவளை ஏறிட்டவன், பாண்டிய வம்சம் அச்சம் என்பதை அறவே அறியாதது இளவரசி. தவிர உங்களை பெண் என்று யார் கூறியது என்று ஆதித்யன் பலமாக நகைத்தான். ஆதித்ய பாண்டியா? ருத்ராம்பாளின் குரல் ரௌத்ரகாரமாக உயர்ந்து ஒலிக்க ஒரு கால் தரையில் ஓங்கி அறைந்தது. அவள் கரமும் வாளின் பிடி மீது அமர்ந்து அதை பாதி வரை உருவவும் செய்தது. அப்படி யாரும் நிரூபித்தால் முதலில் அவர்களுடன் போரிட தயாராக இருக்கிறேன் இளவரசி என்றான் ஆதித்யன் நகைப்பினூடே. ருத்ராம்பாளின் விழிகள் சிவந்து வெளியே உருவப்பட்டுவிட்ட வாளுடன் சேர்ந்து மின்னின. அவளை கையமர்த்திய ஆதித்யன், இன்னும் இரு தினங்களுக்கு உங்கள் வேகத்தை பொறுத்து கொள்ளுங்கள் இளவரசி என்றான் முறுவலுடன். இரு தினங்கள் எதற்கு? உஷ்ணத்துடன் வந்தது இளவரசியின் கேள்வி. உங்களுக்கு பயிற்சி அளிக்க ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு வாட்பயிற்சி அளிப்பதில் தமிழகத்தில் அவருக்கு இணையானவர் கிடையாது என்றான் ஆதித்யன் அதே முறுவலுடன். யார் அவர்? வீரபாண்டியர், எனது தமையன். பெண்களுக்கு பயிற்சி அளிப்பதில் வல்லவர். ருத்ராம்பாளின் குரலில் ஆத்திரம் வெடித்தது. வீரபாண்டியன் வரும் வரை நீ இங்கிருக்க போவதில்லை ஆதித்ய பாண்டியா என்றவள் தொடர்ந்து இறைந்தாள். நாளையே உன்னை தலைநகர் உரங்கைக்கு இழுத்து செல்கிறேன். அங்கு உனக்கு அளிக்கும் தண்டனையை வாழ்நாள் முழுவதும் மறக்க இயலாதபடி செய்து விடுகிறேன் பார். பெட்டி பாம்பாக உன்னை அடக்காவிட்டால் நான் ருத்ராம்பாள் இல்லை என்றவள் திரும்பி நடந்தாள் வேகமாக. அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் ஆத்திரம் பிரதிபலித்தது. ஆதித்யனின் நகைப்பொலி சிறைச்சாலையை விட்டு வெளியேறிய பின்பும் அவளை தொடர்ந்து வந்தது. கோட்டை தலைவனை அழைத்து பாதுகாவலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உடனே செய்யும்படி உத்தரவிட்டவள் ஆதித்யனை அழைத்து செல்ல ரதத்தையும் வீரர்களையும் தயாராகும்படி ஆணையிட்டாள். காஞ்சியில் இருக்கும் பாண்டியரது படைகள் அத்தனை எளிதில் நெல்லூர்புரத்திற்கு வருவதோ இடையில் காலத்தியில் இருக்கும் தந்தையின் படைகளை கடப்பதோ சாத்தியமல்ல என்று தீர்மானித்தவள்
மறுதினம் உதயத்திற்கு முன்பாகவே ஆதித்யனை அழைத்து சென்றுவிடவும் தீர்மானித்தாள். உதய நேரத்தில் அரண்மனையிலிருந்து முன்னும் பின்னும் 20 புறவிகள் பின்தொடர புறப்பட்ட அந்த ரதத்தினுள் பிணைக்கப்பட்ட கரங்களுடன் அதே விஷம புன்முறுவலுடன் அமர்ந்திருந்தான் ஆதித்யன். அவன் எதிரில் வாளுடன் அமர்ந்து அவனை பார்த்தபடியே வந்த ருத்ராம்பாளுக்கு அவன் போக்கு பெரும் புதிராக இருந்தது. எதிரிகளின் நடுவில் பிணைக்கப்பட்ட கரங்களுடன் சித்திரவதை கூடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறோம் என்பதை அறிந்த பின்பும் ஒருவன் இத்தனை நிதானத்துடனும் முகத்தில் விரிந்த புன்முறுவல் மாறாமலும் இருக்க முடியுமா என்ற வியப்பு அவளை ஆட்கொண்டது. பெண்ணை ஆற்றை ஒற்றி துறைமுகத்தை நோக்கி நீண்ட பாதையில் சென்ற ரதம் ஆற்றை கடந்து வடக்கு நோக்கி திரும்பியது. கடற்கரையை ஒட்டியிருந்த பாதையில் கனகபுரியை நோக்கி சென்று கொண்டிருந்த வணிகர்களின் பொதி வண்டிகளை கடந்து ரதம் அதிவேகமாக செல்லவும் தொடங்கியது. பாண்டிய இளவலை சிறைப்படுத்தி அழைத்து செல்வதை கண்டதாலோ என்னவோ நீலக்கடலின் அலைகளுக்கு கோபம் அதிகரித்திருக்க வேண்டும். மணல்வெளியை தாண்டிய அலைகள் அந்த பாதையை நோக்கி கோப அலைகளாக சீறி எழுந்து தாழ்ந்து கொண்டிருந்தன. மணல்வெளியை அடுத்து எழுந்து நின்ற பரதவர் இல்லங்களிலிருந்து வெளியே வந்து விழுந்த உணவு துண்டுகளுக்காக கடற்பறவைகளும் காகங்களும் பெரும் இறைச்சலுடன் போட்டியிட்டுக் கொண்டிருந்தன. பறவைகளை விரட்டி விளையாடிய சிறுவர்கள் இளவரசியின் ரதத்தையும் வீரர்களையும் ஏதோ அதிசயத்தை காண்பது போல பார்த்தபடி நின்றார்கள். முன்னே சென்ற பொதி வண்டிகள் இளவரசியின் ரதத்தை கண்டதும் ஒதுங்கி வழிவிட்டன. சாலையோரத்து சத்திரங்களில் வணிகர்கள் உணவுக்காக காத்து கிடந்தனர். நகர பகுதியை தாண்டியதும் வேகம் அதிகரித்து விட்ட ரதம் 5வது காதத்தில் வேகம் குறைந்தது. வெளியே தலை நீட்டிய இளவரசியின் விழிகள் விரிந்தன. பொதி மூட்டைகள் பாதை எங்கும் சிதறி கிடக்க கவிழ்ந்து கிடந்தது ஒரு பொதி வண்டி. மூட்டைகளின் இடையே சீனத்து வணிகர்களாக தோன்றிய 4-5 பேர் விழுந்து வேதனையுடன் நெளிய அவர்களின் உடைகள் குருதியில் நனைந்து கிடந்தன. அருகில் அடிமைகள் இருவர் கருத்த உடலில் காயங்களுடன் குருதியை பரப்பியபடி விழுந்து கிடந்தனர். அடுத்து 3 பொதி வண்டிகளும் சரிந்து கிடந்தன. சற்று தூரத்தில் இருந்த சத்திரம் ஒன்றிலிருந்து பெரும் கூச்சலும் எழுந்து கொண்டிருந்தது. கீழே விழுந்து கிடந்த சீனத்து வணிகரில் ஒருவன் புரண்டு ஏதோ முனகுவதை கவனித்து அவனை எழுப்பி அமர வைக்க உத்தரவிட்டால் காகதீய இளவரசி. வீரர்கள் அளித்த 2 மடக்கு நீரை விழுங்கிய சீன வணிகன் விழிகளை திறந்து இளவரசி நிற்பதை கவனித்ததும் வணங்க முற்பட்டான். கொள்ளை கொள்ளை அதோ என்ற சொற்களை மிகுந்த சிரமத்துடன் உதிர்த்தவனின் கரம் உயர்ந்து தூரத்து சத்திரத்தை சுட்டிக்காட்டியது. வணிகனின் வார்த்தைகள் செவிகளில் விழுந்ததும் ருத்ராம்பாள் திகைத்தே போனாள். காகதீயர் ஆட்சியில் வழிபறி கொள்ளையா? அதுவும் கனகபுரிக்கு செல்லும் அயல்நாட்டு வணிகர் கொள்ளையடிக்கப்பட்டனர் என்றால் வணிகமும் நெல்லூர்புரத்தின் வருவாயும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் என்று எண்ணியவளின் ஆத்திரம் பொங்கியது. ஆதித்யனுக்கு காவலாக வீரர் 4 நிறுத்தியவள் மற்ற வீரர்கள் பின்தொடர உத்தரவிட்டு சத்திரத்தை நோக்கி விடுவிடுவென்று நடந்தாள். சத்திரத்தை நெருங்க நெருங்க வாட்கள் மோதும் ஒலிகளும் வணிகர்களின் கூச்சலும் உயர்ந்து ஒலிப்பதை உணர்ந்தவள் வாளை உருவியபடி சத்திரத்தின் வாயிலில் நுழைந்து நின்றாள். அவள் அதுவரை கேட்டும் பார்த்தும் அறியாத காட்சி விரிந்தது அவள் கண் எதிரே. தலையில் சுற்றப்பட்டிருந்த முண்டாசுகள் முகத்தை சேர்த்து மறைத்திருக்க கொள்ளையர்களாக தோன்றிய பதின்மர் அங்கு வணிகர்களுடனும் அடிமைகளுடனும் போரிட்டு கொண்டிருந்தனர். உருவிய வாளை உயர்த்தி தன் வீரர்களை அந்த கொள்ளையரை தாக்க உத்தரவிட்ட காகதீய இளவரசி முன்னே பாய்ந்தாள். அடுத்து நிகழ்ந்தது விபரீதம். அதுவரை கொள்ளையருடன் போராடி கொண்டிருந்த வணிகர்களும் அடிமைகளும் முகத்தை துணியால் மறைத்திருந்த அந்த கொள்ளையரும் சேர்ந்து இளவரசியையும் வீரர்களையும் தாக்க தொடங்கினர். ருத்ராம்பாளின் திகைப்பு உச்சத்தை எட்டியது. எதிர்பாராத அந்த தாக்குதலால் வணிகர்களுக்கு இடையே ருத்ராம்பாளின் சில வீரர்கள் சிக்கிவிட்டிருந்தனர். மேலும் தனது வீரர்கள் 4 தரையில் உருண்டதை கண்ட ருத்ராம்பாள் இனியும் தாமதிப்பது பெரும் அனர்த்தத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தாள். அந்த கொள்ளை நிகழ்ச்சியே ஏதோ சதி என்பது புரிந்ததால் தனது வீரர்களை திரும்ப உத்தரவிட்டு தானும் வாயிலை நோக்கி நகர முயன்றாள். அவள் உத்தரவு என்னவோ துரிதமாகத்தான் வந்தது. ஆனால் அதை நிறைவேற்றுவதோ அந்த சத்திரத்தை விட்டு வெளியேறுவதோ அவளுக்கும் காகதீய வீரர்களுக்கும் அத்தனை எளிதாக இல்லை. அந்த சிறு போரிலிருந்து மீண்டு சத்திரத்தின் வாயிலை இளவரசி அடையும் முன்பாக இன்னும் சில வீரர்களும் காயங்களுடன் உருண்டு விழுந்ததை கண்டாள். வெகு ஆத்திரத்துடன் வாளை வீசியபடியே மெல்ல வெளியேறி எஞ்சிய வீரர்களை ரதத்தை அடைய உத்தரவிட்டு தானும் கடற்கரை பாதையை நோக்கி விரைந்தாள். அங்கும் அவளுக்காக காத்திருந்தது பேரதிர்ச்சி. பிணைக்கப்பட்டிருந்த கரங்கள் விடுவிக்கப்பட்டு
முன்புறம் கரங்களை கட்டியபடி வெகு சகஜமான பாவத்துடன் ரதத்தின் படிகளில் அமர்ந்து இளவரசி வாளுடன் விரைந்து வருவதை பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யன். பொதி மூட்டைகளுக்கு இடையே உருண்டு கிடந்த சீன வணிகர்களின் இடத்தில் தான் காவலுக்கு நிறுத்திய காகதீய வீரர்கள் காயங்களுடனும் கரங்கள் கட்டப்பட்டும் உருண்டு கிடப்பதையும் சீன வணிகர்கள் உருவிய வாட்களுடன் எழுந்து நிற்பதையும் கண்டவள் திகைத்தாள். அதையும் விட ஆதித்யனின் அருகில் நின்றிருந்த சீனனையும் அவன் கரத்தில் இருந்த சீனத்து வில்லையும் கண்டவளுக்கு திகைப்பில் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. சிங்கவேல் குன்றத்தில் யாதவ இளவலை அவளிடமிருந்து மீட்ட 5 கனைகளுடன் கூடிய அதே சீனத்து விசித்திர வில் அது. உற்று கவனித்தவளுக்கு அன்று சீனத்து முதிய வணிகனாக வந்தவன்தான் இப்போதும் சாதாரண சீனத்து வணிகனாக எதிரில் நிற்கிறான் என்பது புரிந்தது. ரதத்தின் புறவிகளை பிடித்தபடி நின்றவன் சோழ தூதனாக ஆதித்யன் வந்தபோது உடன் வந்தவன் என்பதும் புரிந்தது அவளுக்கு. திகைப்பு என்ற சொல்லுக்கு பொருளை முழு வேகத்தில் அனுபவித்த இளவரசியும் அவளது வீரர்களும் அடித்து வைத்த சிலைகளாக அப்படியே நின்றிருந்தனர். உயிர்த்திய அந்த விசித்திர வில்லுடன் நெருங்கிய சீனன், மன்னிக்க வேண்டும் இளவரசி, மறுபடி உங்களிடமிருந்து ஒரு இளவலை மீட்க நேரிட்டிருக்கிறது. முன்பு உங்களிடமிருந்து மீட்ட யாதவ இளவலிடமிருந்து உங்களுக்காக ஒரு ஓலையும் இருக்கிறது என்றவன் கச்சையிலிருந்து ஓலை குழல் ஒன்றை எடுத்து அவளை நோக்கி எறிந்தான். அடுத்து அந்த சீனன் செய்த சமிகையால் பின்புறத்தில் வந்து கொண்டிருந்த கொள்ளையரும் வீரர்களும் வணிகர் வேடமிட்டவர்களும் காகதீய வீரர்களின் புறவிகளை நெருங்கி தாவி ஏறினார்கள். சத்திரத்தின் பின்னால் இருந்தும் பல புறவிகள் வெளிப்பட்டன. சீனனும் புறவி ஒன்றில் தாவி ஏறிக்கொள்ள ஆதித்யனை சுமந்த ரதமும் புறவிகளும் இரண்டொரு கணங்களில் அங்கிருந்து துறைமுகத்தை நோக்கி சென்ற பாதையில் விரைந்து மறைந்தன. ரதமும் புறவிகளும் விரைவதை பார்த்தபடி நின்ற இளவரசிக்கு நடந்தவை அனைத்தும் கனவோ என்ற பிரமை கூட ஏற்பட்டது. நெடுநேரம் பிரமை தட்டிய விழிகளுடன் நின்ற இளவரசி மெல்ல பார்வையை திருப்ப பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது. கரத்தில் இருந்த ஓலையை பிரித்தவள் அது யாதவ கிருஷ்ணனின் முத்திரையுடனும் கையொப்பத்துடனும் இருப்பதையும் அன்றே அவனது படைகள் தலைநகர் உரங்கையை நோக்கி நெருங்கிக் கொண்டிருப்பதை அறிவித்ததையும் கண்டாள். தெற்கில் பாண்டியர் தாக்குதலை தொடங்கி இருப்பதற்கும் யாதவரின் தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதும் புரிந்தது அவளுக்கு. பொதி வண்டிகளை தவிர தான் விரைந்து செல்ல மருந்துக்கு கூட ஒரு புறவி அங்கு இல்லாததையும் தான் துரிதமாக செல்லாவிட்டால் யாதவ இளவலின் பணி எளிதாகவே முடிந்துவிடும் என்பதையும் உணர்ந்தவள் விட்ட பெருமூச்சு உண்மையில் அனல் மூச்சாகவே வெளிவந்தது. துறைமுகத்தை நோக்கி சென்ற வணிகர்களிடம் கோட்டை தலைவனுக்கு செய்தி அனுப்பிவிட்டு காத்திருந்தாள் இளவரசி. வேறு வழியின்றி அரை ஜாம நேரத்திற்கு சத்திரத்தின் முகப்பில் காத்து கிடந்த காகதீய இளவரசிக்கு இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியுடன் நெல்லூர் புறத்திலிருந்து காகதீய வீரர்கள் புறவிகளில் விரைந்து வந்து கொண்டிருந்தார்கள். நெல்லூர் புறத்து கோட்டை தலைவன் அனுப்பியிருந்த அந்த வீரர்களின் முகங்களில் எல்லையற்ற கலவரம் விரவி கிடப்பதையும் அவளை நெருங்கி வணங்கிய வீரர் தலைவன் வார்த்தைகளின்றி கூற வந்ததை கூற இயலாது தவிப்பதையும் கண்டவள் இன்னும் விரும்பத்தகாதவைகள் ஏதோ நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டாள். வீரர் தலைவனின் தவிப்பை எரிச்சலுடன் நோக்கியவள் வீரனே, கூற வந்ததை விரைவாக கூறு என்றால் உஷ்ணம் நிறைந்த குரலில். சொற்களை மென்று விழுங்கி அவளை ஏறெடுத்து நோக்கவும் அஞ்சிய அந்த வீரனின் கரம் உயர்ந்து துறைமுகமிருந்த திசையை சுட்டி காட்டியது. இளவரசி, அதோ பாருங்கள் என்றான் வீரன் திணறியபடி. துறைமுகம் இருந்த பகுதியில் மெலிதாக தெரிய தொடங்கிய கரும் புகை மெல்ல மெல்ல அதிகரித்து கரிய பூதங்களைப் போல உயர்ந்து மேகங்களை கரைப்படுத்தும் உத்தேசத்துடன் எழுந்து கொண்டிருந்தது. துறைமுகம் தாக்கப்படுகிறது இளவரசி, பாண்டியர் போர்க்கலன்கள் நமது கலன்களை அழித்து தீயிட்டுக் கொண்டிருக்கின்றன. உடன் யாதவ இளவலின் கலங்களும் வீரர்களும் துறைமுகத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள். பாண்டிய வீரர்கள் இளைய பாண்டியர் ஜடாவர்ம வீர பாண்டியர் தலைமையில் நமது கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று திணறியபடியே முடித்த வீரனை ஒதுக்கிய ருத்ராம்பாள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க புறவி ஒன்றில் தாவி ஏறி துறைமுகத்து பாதையில் புழுதி பறக்க அதனை பறக்க விட்டாள். அதே சமயத்தில் நெல்லூர் புறத்து கோட்டை வீர பாண்டியனின் அசுர தாக்குதலில் விழுந்து கொண்டிருக்க கிழக்கு வாயிலை பெயர்த்துவிட்டு உயர்த்திய வாளுடன் கோட்டைக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்தான் வீரபாண்டியன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 40. வசப்பட்ட நெல்லூர் புறம். காகதீயரின் இரண்டாவது தலைநகரான நெல்லூர் புறத்தின் துறைமுகத்தை இயற்கை செப்பனிட்டு வைத்திருந்த விதத்திலும் இயற்கை ஏற்படுத்தி கொடுத்திருந்த வசதியை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு முறைகளிலும்
எந்த குறைவும் இல்லாமல் தான் இருந்தது. துறைமுகத்திலிருந்து கால்காத தூரத்திலேயே வளைந்து உட்புறம் குழிந்து மீண்டும் வடக்கு நோக்கி நீண்டு கிடந்த கடற்கரை பகுதியில் நின்றிருந்த காகதீயரின் கலன்கள் துறைமுகத்தில் நுழையும் வணிக கலன்களையும் வெளியேறும் கலன்களையும் கண்காணிக்கவும் அவசியமானால் தடுத்து மடக்கவும் சித்தமாகவே நிறுத்தப்பட்டிருந்தன. தெற்கு நோக்கி நிறுத்தப்பட்டிருந்த அந்த கலன்களின் தலைவனும் துறைமுகத்தின் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த பெரும் கலன்களை அசட்டையுடன் கவனித்தபடியேதான் தளத்தில் உலவிக் கொண்டிருந்தான். அவன் அலட்சிய நடையையும் நிதானத்தையும் குலைக்க பாய்மரத்தண்டின் உச்சியில் காற்றின் திசை அறிய உதவும் மர சிறகுகளை இணைத்த உருளைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த மாலுமி ஒருவன் பலமாக குரல் கொடுத்தான். நிமிர்ந்து மேலே நோக்கிய தலைவன் மாலுமியின் திகிலடித்து கிடந்த முகத்தையும் தெற்கு நோக்கி நீண்ட கரங்களையும் கண்டு பார்வையை தென் திசைக்கு திருப்பினான். அடுத்து அவனது முகத்திலும் கலவரம் படரத் தொடங்கியது. மாலுமியின் கூச்சலால் தளத்தில் கூடி நின்ற காகதீய வீரர்களின் பார்வைகளும் தெற்கில் வெறித்தன. காகதீயர் போர்க்கலன்களுக்கு நேர் தெற்கில் 2-3 கலன்களாக அணிவகுத்து இரையை தேடி வரும் பெரும் நீர்ப்பறவைகளைப் போல வந்து கொண்டிருந்தன பாண்டியரின் போர்க்கலன்கள். முன்னால் பெரும் மீன்கொடி பறக்க வந்த பெரும் மரக்கலத்தையும் அதன் வேகத்தையும் கண்ட தலைவன் தன் உபத்தலைவர்களையும் மாலுமிகளையும் நங்கூரத்தை எடுத்து போர்க்கலன்களை முன்னால் செலுத்த உத்தரவிட்டான். கடல் நீர் வளைந்து உள்ளே பாய்ந்திருந்த பகுதியை விடுத்து தலைவன் கலமும் பின்தொடர்ந்து 6 கலன்களும் துறைமுகத்தின் வாயிலை கடந்து பாண்டியர் கலன்களை எதிர்கொள்ளும் உத்தேசத்துடன் விரையவும் செய்தன. துறைமுக வாயிலை அவை பாதிக்கு மேல் கடக்கவும் பாண்டியர் கலங்களிலிருந்து போர் தாரைகள் நீண்டு ஒலிக்கவும் சரியாக இருந்தது. எரி அம்புகளோ பந்தங்களோ இன்னும் எட்ட இயலாத அந்த நிலையில் எதிரி தாரைகளை ஏன் முழக்குகிறான் என்று குழம்பிய காகதீயர் மரக்கல தலைவன் பாண்டிய மாலுமிகள் அவசரக்காரர்கள் என்றே தீர்மானித்தான். ஆனால் அந்த தாரைகளின் ஒலி வேறு திசையிலிருந்து அபாயத்தை விளைவிக்கவே என்பது 2-1 கணங்களுக்கு பிறகே புரிந்தது அவனுக்கு. துறைமுகத்திற்குள் நுழைவதாக தான் எண்ணிய வணிக கலன்கள் மீண்டும் வெளியேறி தனது கலன்களை பக்கவாட்டில் நெருக்க முற்படுவதையும் அவற்றிலிருந்து சரமாரியாக எரியம்புகளும் பந்தங்களும் சீனத்து வானங்களும் பின்தொடர்ந்த தனது 6 கலன்களின் மீது பறக்க முற்பட்டதையும் கவனித்த மரக்கல தலைவன் செய்வது அறியாது திகைத்தான். நெருக்கமான இலக்காக இருந்த தனது கடைசி 2 கலன்களிலும் சீலைகள் பற்றி எரிய தொடங்கியதையும் பாய் மரங்கள் படார் படார் என்ற ஒலியுடன் வெடிக்க தொடங்கிவிட்டதையும் கண்ட தலைவன் நிதானத்தை அறவே இழந்துவிட்டான். அந்த பக்கவாட்டு தாக்குதலை எதிர்க்க எஞ்சிய கலன்களை துறைமுகத்தை நோக்கி திருப்பவும் உத்தரவிட்டான். வேகத்தை குறைத்து அரைவட்டமாக திரும்பிய காகதீயரின் கலன்கள் துறைமுக வாயிலிருந்து எரி அம்புகளை வீசிய 2 கலன்களை நெருக்கி வளைக்க முயன்றன. ஆனால் அவை சற்று நெருங்கிய பின்னரே அந்த கலன்களில் நின்ற வீரர்கள் யாதவ கிருஷ்ணனின் வீரர்கள் என்பதும் மரக்கலன்களை இயக்குவதில் பெரும் திறமைசாலிகள் என்பதும் புரிந்தது அவனுக்கு. எரி அம்புகளை வீசியபடியே பின்னடைந்த அந்த கலன்கள் மீண்டும் துறைமுகத்தினுள் நுழைந்து வேகத்தை குறைத்து காகதீயர் கலன்களை நன்றாக நெருங்கிவிட்டன. துறைமுகத்தினுள் நின்றிருந்த மற்றும் 2 காகதீய கலன்கள் மறுபுறத்தில் நெருக்க முற்பட்டதையும் அந்த கலன்கள் சட்டை செய்யவில்லை. ஏறக்குறைய அந்த 2 கலன்களையும் முன்னும் பின்னுமாக மோதி நொறுக்கிவிடக்கூடிய நிலையில் அவற்றிலிருந்த சொற்ப யாதவ வீரர்கள் தளத்திலிருந்து கடலை நோக்கி பாய்ந்து நீருக்குள் மூழ்கினர். தளத்திலிருந்த யந்திர பொறிகள் தொடர்ந்து எரி அம்புகளையும் வேல்களையும் பொழிந்து கொண்டிருக்க நடுப்பகுதியிலிருந்து திடீரென பெரும் வெடி ஓசையும் தொடர்ந்து பெரும் தீப்பந்துகளும் கிளம்பி சுற்றி நின்ற காகதீயர் கலன்களை முழுவதுமாக தாக்கின. தீ கங்குகள் பரவியதால் ஏறக்குறைய அந்த கடற்படை பிரிவின் அனைத்து கலன்களும் எரிய தொடங்கிவிட்டதையும் அதே சமயத்தில் பாண்டியர் கலன்கள் துறைமுகத்தில் நுழைந்து கொண்டிருப்பதையும் கண்டு திகைத்தபடியே பாதி வரை நீரில் சரிந்து மூழ்கத் தொடங்கிய கலத்தில் நின்றான் காகதீய மரக்கல தலைவன். துறைமுகத்திலிருந்து கிளம்பிய புகை பெரும் கரும் பூதங்களைப் போல உயர்ந்து வெகு தூரம் வரை பரவத் தொடங்கின. துறைமுகத்தில் இருந்த மற்ற வணிக கலன்களை எதிர்புறமாக ஒதுங்கி வெளியேறுமாறு சமிகை செய்தபடியே கரையை நெருங்கின பாண்டியர் கலன்கள். அவற்றிலிருந்து இறக்கப்பட்ட பெரும் படகுகளிலும் கரைகளிலிருந்து விரைந்து வந்த படகுகளிலும் பாண்டிய வீரர்களும் சோழ வீரர்களும் தாவி கரையை அடையவும் முற்பட்டனர். முன்னால் சென்ற படகில் உருவிய நீண்ட வாளுடனும் வாளை விட கூர்மையான விழிகளுடனும் நின்றிருந்தான் ஜடாவர்ம வீரபாண்டியன். உடன் நின்ற தஞ்சை கோட்டை தலைவனையும் வீரர்களையும் வரவேற்க
கரையில் ஆவலுடன் நின்றிருந்த யான் சின்னையும் ஆதித்யனையும் தூரத்திலிருந்தே கவனித்துவிட்டு பாண்டியன் விழிகளில் ஆனந்தம் பரவத் தொடங்கியது. நெல்லூர் புறத்து கோட்டை தலைவனுக்கு அஸ்தியில் குளிர் கண்டிருந்தது. பாண்டியரின் தாக்குதலை தெற்கிலிருந்து எதிர்பார்த்து இளவரசியின் உத்தரவின்படி வீரர்களையும் சுழற்பொறிகளையும் தெற்கு புற கோட்டை வாயிலில் குவித்திருக்க எதிர்பாராத விதமாக துறைமுகம் தாக்கப்பட்டதையும் வீரபாண்டியன் துறைமுகத்தை கைப்பற்றிவிட்டதையும் அறிந்தவன் மீண்டும் கோட்டையிலிருந்த வீரர்களை கிழக்கு வாயிலில் அணிவகுக்க உத்தரவிட்டு துறைமுகத்தில் நடந்து கொண்டிருந்த வான வேடிக்கையையும் புறப்பட்ட கரும் புகையையும் துறைமுக பாதையில் படகுகளின் வரவை அறிவித்த புழுதி மண்டலத்தையும் வெறித்தபடி மதிலின் மீது நின்றிருந்தான். கோட்டைக்கு எரி அம்பு தூரத்திலேயே பாண்டியர் படைப்பிரிவு நின்றது. தரையில் பெரும் போர் வில்கள் நாட்டிக்கொண்டு மதிலின் மீது நின்ற வீரர்களை தாக்கி வில்லாளிகள் பாதுகாப்பு அளித்தனர். அரை நாழிகை நேரத்தில் யந்திர பொறிகளை கொண்டு நிறுத்திய யான்சின் கோட்டை கதவுகளின் இணைப்புகளில் சரமாரியாக வேல்களை பொழிய செய்து அதை அரை ஜாம நேரத்தில் பல துண்டுகளாக உடைத்து சரித்தான். தொடர்ந்து வீரபாண்டியனின் புறவி நெல்லூர் புற கோட்டைக்குள் வீரர்கள் பின்தொடர பிரவேசித்தது. அவனிடமிருந்து சரமாரியாக உதிர்ந்த உத்தரவுகள் பாண்டிய வீரர்களை ஏதோ பிசாசுகளைப் போல இயங்க செய்ததையும் யந்திரங்கள் வெளிவித்த இந்திரஜாலத்தையும் கண்ட கோட்டைத் தலைவன் பாதிக்கும் மேல் கோட்டை பகுதிகள் பாண்டியர் வசப்பட்டு விட்டதை உணர்ந்து ஒரு ஜாம போருக்கு பின் சரணடைந்து விடவும் தீர்மானித்தான். எஞ்சிய வீரர்களுடன் கோட்டையின் நடுப்பகுதியில் வீரபாண்டியனை எதிர்கொண்ட கோட்டைத் தலைவன் தன் வாளை இரு கரங்களிலும் ஏந்தி சரணடைவதை உணர்த்தவும் செய்தான். புறவையில் அமர்ந்தபடியே கோட்டைத் தலைவனை நெருங்கிய வீரபாண்டியனது விழிகளில் அனுதாபமே நிரம்பி கிடந்தது. அடுத்து ஒலித்த அவன் குரலிலும் அது தெரிந்தது. கோட்டைத் தலைவரே, உமது மன்னரோ இளவரசியோ இல்லாத இந்த நிலையில் உம்மை சிறை செய்யவோ அடைத்து வைக்கவோ நான் விரும்பவில்லை. கனகபுரி பாதையின் முகப்பிலேயே எம்மிடம் சிக்கிவிட்ட உமது இளவரசி கோட்டைக்கு வெளியே உமக்காக காத்திருக்கிறார். உமது வீரர்களுடன் நீர் இப்போதே வெளியேறலாம். உமது நிலை எமக்கு புரிகிறது என்றான் வீரபாண்டியன் அனுதாபம் நிரம்பிய குரலில். பதிலேதும் கூறாமல் இளைய பாண்டியனையும் நெருங்கி வந்துவிட்ட யான் சின்னையும் ஆதித்யனையும் வெறித்த கோட்டைத் தலைவன் வீரர்கள் பின்தொடர வடக்கு வாயிலை நோக்கி நடந்தான். துறைமுகத்தின் அருகிலேயே கனகபுரி பாதையில் வீரபாண்டியனால் சிறை செய்யப்பட்டுவிட்ட காகதீய இளவரசி வடக்கு வாயிலின் வெளியே கனல் பரந்த விழிகளுடன் கோட்டைத் தலைவனை வரவேற்க நின்றிருந்தாள். நெருங்கி வந்த கோட்டைத் தலைவனையும் வீரர்களையும் கோட்டையை சுற்றி கொண்டு காலத்தியை நோக்கி விரையவும் உத்தரவிட்டாள். ஏறக்குறைய நெல்லூர் புறத்திலிருந்த அதே நிலையில் காலத்தியிலிருந்த காகதீய மன்னனும் இருந்ததையும் காலத்தியிலும் முதுகுற்றத்திலும் சுந்தரபாண்டியனை எதிர்த்துவிட்டு காகதீயர் படைகள் பின்வாங்கி கொண்டிருப்பதையும் அவள் அந்நேரம் அறியவில்லை. ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் காலத்தியிலிருந்த காகதீயரை முழுவதுமாக அழித்தான் என்றும் பொன்முகரியாற்றின் கரையில் முதுகூற்றத்து போரில் காகதீயர் சடலங்களும் புறவிகளும் யானைகளும் ஆற்றின் இரு கரைகளிலும் குன்றுகளாக குவிந்து கிடந்தன என்று பிற்காலத்தில் தில்லையம்பதி ஆலயத்தில் கல்வெட்டு பொறிக்கப்பட காரணமாக இருந்த அந்த போர் முடிந்தபோது காகதீயர் அடைந்த சேதம் அளவிட முடியாததாக இருந்தது. அதே சமயத்தில் வடக்கே யாதவரின் தாக்குதலிலிருந்து தலைநகர் உரங்கையை காத்து கொள்ள காகதீய கணபதி பின்வாங்கி விரைந்துவிட்டான் என்றும் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் நெல்லூர் புறத்தில் வீராபிஷேகம் செய்து கொண்டான் எனவும் தில்லையம்பதியின் கல்வெட்டு அந்த போரை விவரிக்கிறது. நெல்லூர் புறத்தில் விஜயாபிஷேகம் செய்து கொண்ட சுந்தர பாண்டியன் அன்றே படைகளுடன் தெற்கு நோக்கி திரும்பவும் உத்தரவிட்டான். தஞ்சை துறவியாரின் ஓலை பாண்டிய மன்னனை உடனே திரும்பவும் முன்னதாக யான் சின்னையும் ஆதித்யனையும் அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொண்டது. தஞ்சையில் அதிகமாக உலவத் தொடங்கிய காடவ வீரர்களால் அபாயம் ஏற்படலாம் என அந்த ஓலை தெரிவித்ததால் யான் சின்னையும் ஆதித்யனையும் உதவிக்கு கிருஷ்ணமல்லரின் சீடர்களுடன் தஞ்சைக்கு அனுப்பி வைத்தான் பாண்டிய மன்னன். தஞ்சை கோட்டையின் உட்புறத்தில் கிழக்கு வாயிலை அடுத்து கோட்டை மதிலுக்கு குறையாத உயரத்துடனும் சதா உலவிய வீரர்களுடனும் மதில் ஒன்று நீண்டு வளைந்து உட்புறமாக சென்றது. சோழ வீரர்களை தவிர மக்கள் நடமாட்டம் ஏதும் அங்கு காணப்படவில்லை. ஆங்காங்கே புலிச்சின்னம் பொறிக்கப்பட்டு நீண்டு கொண்டே சென்ற மதிலின் இறுதியில் அமைந்த பெரும் கதவுகளின் அருகில் நின்ற வீரர்கள் தனிப்பட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது முதல் பார்வையிலேயே புரிந்தது. கதவிலிருந்து உள்ளே நீண்ட பாதையின் வளைவுகளிலும் வீரர்கள் நடமாட்டம் தெரிந்தது. பாதையின் முடிவில் புலிக்கொடி பறந்த பெரும் மாளிகை ஒன்றும் எழுந்து நின்றது. மாளிகையின் வாயிலில் உலவிய வீரர்களின் விழிகளில் சதா ஒரு எச்சரிக்கையும் தெரிந்தது.
மாளிகை தாழ்வறையை அடுத்திருந்த அறையிலிருந்து கரங்களில் ஓலை குழல்களுடன் வந்து கொண்டிருந்தார் ஒரு முதியவர். தோற்றம் முதுமையை காட்டினாலும் அவர் நடையில் தளர்ச்சி ஏதும் தெரியவில்லை. தோள்கள் வரை நீண்டு சுருண்ட குழல்களுடனும் நெற்றியில் கீற்றாக தெரிந்த சந்தனத்துடனும் தீட்சண்யம் தெரித்த விழிகளுடனும் அந்த மனிதரை கண்டதும் வீரர்களின் தலைகளும் கரங்களில் இருந்த வேல்களும் தாழ்ந்தன. உள்ளே விரிந்த பெரும் கூடத்தை நோக்கி விரைந்தவரது வேக நடை உள்ளே இருந்து ஒலித்த சைவ துறவியாரின் கனத்த குரலை கேட்டதும் சற்று தயங்கியது. கரத்தில் இருந்த ஓலைகளை ஒரு முறை சரிபார்த்து கொண்டவர் கூடத்தினுள் நுழைந்தார். பணியாட்களிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்த துறவியாரின் விசால விழிகள் ஓலைகளை கண்டதும் மலர்ந்தன. முதியவரிடமிருந்து ஓலைகளை வாங்கி ஒரு முறை படித்து முடித்தவர் முதியவரை நோக்கி, இன்னும் 10 தினங்களுக்குள் அனைத்தும் முடிந்துவிடுமல்லவா என்றார். ஏறக்குறைய அனைத்தும் முடிந்துவிட்டன பிரபு, தாங்களே வந்து பாருங்கள் என்று பவ்யமாக பதிலளித்த முதியவர் அடுத்திருந்த பெரும் அறைக்குள் துறவியாரை அழைத்தபடியே நடந்தார். அறைக்குள் நுழைந்த துறவியார் சற்று நின்றார். காடவராயனையும் காடவர்களையும் கள்ளர்களைப் போல இருளில் அலைய செய்ததும் சாதாரண மனிதர் முதல் மன்னாதி மன்னர் வரையிலும் அடைய துடிப்பதுமான பொற்குவியல் அந்த அறையில் பாலம் பாலமாக கொட்டி கிடந்தது. பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் துறவியாரை கண்டதும் விழிகளில் பக்தியும் அச்சமும் படர எழுந்து நின்றனர். அடுத்து விரிந்தது ஒரு பெரும் கூடம். 100க்கும் அதிகமான பொற்கொல்லர்களின் சிறு சுத்தியல் ஒலி தொடர்ந்து அங்கு எழுந்து கொண்டிருந்தது. வளைந்தும் நெளிந்தும் குவிந்தும் அழகிய வேலைப்பாடுகளுடனும் கற்கள் பதிக்கப்பட்டும் பொன் தகடுகளும் ஆபரணங்களும் கூடம் முழுவதும் மின்னின. பிரபு, பாண்டிய மன்னரின் ஓலைகளை சற்று தாருங்கள் என்றபடியே துறவியாரிடமிருந்து ஓலைகளை பெற்ற முதியவர் அங்கு இருந்தவற்றை விளக்க ஆரம்பித்தார். பிரபு, பாண்டிய மன்னரின் விருப்பப்படி கொங்கு நாட்டு பொற்குவியல் 2 ஆலயங்களுக்குமான ஆபரணங்களாக வடிக்கப்பட்டுவிட்டன. மகுடங்கள், பொற்கலசங்கள், சோமசுந்தரரின் பொன்னாடை, தாண்டவமூர்த்தியின் மாணிக்க கழல்கள், மரகத மாலைகள், கங்கணங்கள், கற்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள், சித் சபையின் பொற்படிகள், பிரம்மபீடத்திற்கும் 10 தூண்களுக்குமான தகடுகள், அவை தேவசபைக்கும் ராஜசபைக்கும் உரியவை. நாகாபரணங்களின் வரிசை அதோ. துறவியாரின் விழிகளில் கனவு சாயை விரிந்திருந்தது. முதியவரே தொடர்ந்தார், இவை அரங்கனுக்கு, அலங்கார பிரியனுக்கு, திருமுடி முதல் திருவடி வரை ஆபரணங்கள், தாயாருக்கான ஆபரணங்கள், சேஷ சயனத்திற்கு முழுவதும் மூடக்கூடிய தகடுகள் இவை, முத்துப்பந்தல், பெரிய திருவடியின் கவசங்கள், திருமஞ்சன தொட்டிகள், தெப்ப உற்சவத்திற்கான பொன்னோடம் வெளியில் தயாராகிறது, 5 விமானங்களுக்குமான தகடுகளும் துலாபாரத்திற்கான பொற்காசுகளும் இன்று செய்து முடித்து விடுவோம் பிரபு என்று மூச்சு விடாமல் கூறி முடித்தார் முதியவர். ஆனந்த பாஷ்பம் விசால விழிகளை நிறைத்திருக்க மனக்கண்களில் பொற்சபையையும் ஸ்ரீரங்க விமானத்தையும் கண்டு பரவசப்பட்டு கொண்டிருந்த துறவியாரது செவிகளில் முதியவர் இறுதியாக கூறிய துலாபாரம் என்ற சொல் சட்டென்று எதையோ நினைவுக்கு கொண்டு வந்ததாக தெரிந்தது. கனவிலிருந்து விழித்து கொண்டவர் விடை பெற்று கொண்டு அரண்மனையை நோக்கி விரைந்தார். 3ம் குலோத்துங்கனின் குருவும் சித்தானந்த ரத்னாகாரம் எழுதியவருமான சுவாமி தேவர் தில்லையில் நிறுவியிருந்த சரஸ்வதி பண்டாரம் எனும் நூலகம் துலாபார மண்டபத்தை ஒட்டியிருந்தது. அவற்றை செப்பனிடும் வரை அங்கிருக்கும் அரிய நூல்களை கொண்ட ஓலை சுவடிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க அவற்றை தஞ்சைக்கு கொண்டு வந்துவிட உத்தரவிட்டிருந்தார் துறவியார். பேரமைச்சரிடம் விசாரித்தவருக்கு ஓலை சுவடிகள் வண்டிகளில் வந்து கொண்டிருப்பதாகவும் பதில் கிடைத்தது. ஆனால் அந்த வண்டிகள் பெரும் அபாயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை பேரமைச்சரோ துறவியாரோ அப்போது அறியவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.